வணக்கம் அந்தோணிய நடப்புறைகள். கையில சூறு கத்தியோட எதுக்கு இருக்கா? இந்த கத்திய வச்சு ஒரு ஆளை கொலை பண்ண போறோம். சங்கிலி வித்தி இது என்னதுன்னா, இதுதான் மாசிக்கருவாடு. மாசிக்கருவாடுன்றது நிறைய பேருக்கு எதில் செய்கிறது அப்படின்றது தெரியாது. மாசிக்கருவாடு வந்துக்கிட்டு டியூனா, இங்கிலீஷில் டியூனா சொல்லுவோம், தமிழில் வந்துக்கிட்டு சூரியன் சொல்லுவோம். அதில் தான் மாசிக்கருவாடு செய்வோம். மாசிக்கருவாடில் மூன்று ரகம் இருக்குது. ஃபஸ்ட் ரகம், செகண்ட் ரகம், தேர்ட் ரகம். இதில் வந்து நம்ம சமைக்கிறது என்னென்னா ஃபஸ்ட் ரகம். அதாவது ஃபஸ்ட் ரகத்தோட மகிமை என்னென்னா, அதாவது கருவாடை, மாசிக்கருவாடை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா ஆல்ரெடி இது அவுச்சா தான் கருவாடை செய்ய முடியும். அதனால் ஏற்கனவே இது சமையல் ஆயிடுச்சு, சமைச்சு தான் இருக்குது. சூப்பராகும். இந்த மாதிரி சும்மா வெறுசாக திங்கிற சமைச்சதுன்னா இப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு ஆளுக்கு அங்கே கொடுக்கலைன்னா அங்கே மூஞ்சி இருந்தாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாசிக்கருவாடை எப்படி நீ சமைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி, கேள்வி மேலே கேள்வி. இந்த மாசிக்கருவாடை இப்படி இருக்குது, எப்படி உடைக்கிறது, எப்படி சமைக்கிறது, இது என்ன மாடலில் சமைச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டனால இந்த ஊமை வந்துக்கிட்டு வீடியோ போட போகுது. சொல்லு எப்படி சமைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம். இந்த மாசிக்கருவாடை வந்து சூப்பராக எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து நான் வந்து அது எப்படி சொல்லலாம், ஒரு கூட்டு மாதிரி நான் பண்ணப்படுறேன். கூட்டுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு அஞ்சு பேர் கூட்டாக செய்கிறதான் கூட்டு. இப்போ நானும் கூட்டாக சேர்ந்து சமைக்க போகிறேன். அதுதான் கூட்டு வந்து சமைக்கிறதுக்கு மேலே நல்லா இடிச்சு எடுக்கும். இடிச்சுன்னா அந்த இப்படி இடிச்சுட்டு இப்படி எடுத்துடணும். எஸ் கத்துக்கிறீங்க. சமையல் சொல்லி கொடுக்க மாடல் பாருங்க. இடிச்சு எடுக்கணும், நல்லா உடச்சு எடுக்கணும் நம்ம இதில் சொல்லு. ஆமாம் ஆமாம், இதை நல்லா வந்து உடச்சு பீஸ் பீஸாக எடுக்கணும சமைக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு இப்போ வந்து எங்கள் மாமாட்ட தான் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து உடைக்கிற வேலையை பார்த்துக்குருவோம், இவங்க அடுப்பை எரிக்கிற வேலையை பார்க்கணும். வெங்காயம் வெட்டப்படுறேன். சரி, இவங்க வெட்டுற வேலையை பார்க்கட்டும், நம்ம கொட்டுற வேலையை பார்க்க. ஓரத்தில் இருந்து தான் இடிச்சுட்டு வரணும், அப்போ தான் இடிக்க முடியும். ஆமாம், ஏய் அடிங்க மாமா, இடிக்கிறது அடிச்சு தள்ளுறீங்க. அப்படியே உள்ள அப்படியே சதம் எவ்வளோ ரத ரதமாக இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியோட ஸ்பெஷலு, நம்மள கோல்டு. கொஞ்சம் வெயிட்டான செடி, எத்தனை நாளும் வச்சுக்கிறலாம். அம்மி குழவிய அப்போ இயம்பித்தலைக்கு பேரிச்சம்பளம் ஒரு சவுண்டி ஆயிடுச்சு. மறந்தாப்புல குழவிய கொண்டு போய் வித்துட்டாங்கன்னு நினச்சி அம்மி குழைய மட்டும் காணும். பாருங்க இதை வச்சு இப்போ குழவினா ஒரே அடியில் சூப்பர் சில்லு சில்லு ஆக்கிடலாம். அழகாக உறிஞ்சு வருது. வந்து கருவாடுனா எல்லாமே கருவாடாகிறது. அந்த ஃபஸ்ட் குவாலிட்டியோட தரம் அப்படி தனியாக வெளிப்படும். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷலு. சரி, நம்ம என்ன தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதுனாலும் சரி, சமையல் வேலை செய்யும்போது மட்டும்தான் வாய் விடுறோம். அப்போ வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம். கறிலாம் சமைச்சா பச்சையாக எடுத்து சாப்பிடுவோம். அது பச்சையாக சமைய சாப்பிட முடியாது லட்சுமி. டேய் ஸ்ட்ரெஸ் ஆகல. டேய் அவன் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, உரிக்கும்போது தெரியணும் அதோட தரம் பத்தியில். அப்படியே இருக்குதா? சுட்டாலும் தங்க நங்கன்தான். மாமாவுக்கு ஒரு வேலை, இதே மரியாதை மட்டும் சொல்லுவேன். மரியாதை போயிட்டே உனக்கு மரியா அறிவு இருக்கான்னு கேட்டுப்பா. அவளை பத்தி தெரியாது எனக்கு. நீங்கள் எறும்படி நிறையா இருக்காங்க, நிறையா போ ஒரு இதை ஒரு பீஸப்பில் போட்டுமா, அதை அடித்து கொடு குத்தி நின்றாங்க. டீ இப்படி பார்த்தா எப்படிப்பா நம்மளுக்கு திஞ்ச மனசு வராமல் என்ன வரும்? நான்
ஒரு வழியா ஒரே ஆளா இவ்வளத்தையும் அதாவது நம்ம வந்துக்கிட்டு மாசி கருவாடை அழகா உதித்து சதசம் தனி கறி மட்டும்தான் இருக்கும்ல, தனி கறி மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுல முள்ளு கிள்ளு எதுவுமே இருக்காது. இங்கே நம்ம எப்பவுமே தின்னுக்கிட்டே, அதாவது தின்னுக்கிட்டே சமைக்கிற ஒரே பொருள் இது மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ தின்ட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ மாசியை வந்துக்கிட்டு நம்ம சூப்பராக உடச்சி எடுத்தாச்சு கஷ்டப்பட்டு. இப்போ சுமித்ரா இதை வந்து என்னமோ சமைக்க போகிறாங்க, எவ்வளோன்னு பார்த்துக்கிறீங்க? இவ்வளோ கருவாடுனா தான் இந்த ஃபேமிலிக்கு பத்து அவ்வளோ இருக்குது. ஏன்னா உப்பு கம்மியான கருவாடு தான், அதனால நிறையா போட்டு சமைக்கலாம் தைரியமாக. இந்தா சுமி, என் வேலையை நான் முடிச்சுட்டேன். ஆனால் உன் வேலையை நீ ஆரம்பிக்கவே இல்லை, அரை மணி நேரமாக நீ அளவுக்கு வந்துட்டு நான் பற்ற வைக்கல. அது நான் தான் வந்து பத்த வைக்கிறேன். இது இது நீ தோல் தீட்டா எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சோம். அப்படி ஒரு சட்டி அடுப்பு வச்சாச்சு. பாத்தீங்கன்னா மாசிய சூப்பர் நம்ம கூட்டு வைக்க போறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். குட்டி காஞ்சிட்டு தேவனுக்கு எண்ணெய் ஊத்திக்கிடுவோம். கல் எனக்கு வளராது என்னதான் சுத்தம் இருக்கு. என்னடா இதை போட்டு வச்சுக்கிட்டேன். ஏய் நீ முழு சத்தியமா பேசு ராஜா. என்ன சூடாயிட்டு ஓடி அங்க வா. அப்படியா? என்ன நல்லா சூடாயிட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு கடுகு கட்டலு அப்படியே கட்டி வச்சு நல்லா போட்டு அந்த நிலப்பட போட்டோடனே ஒரு மனம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா மசிஞ்சு வளர்க்கணும். வெங்காயம் நல்லா வாங்கி இருக்கு. நம்ம அதுக்கு மாசி கருவாட்டை போடுறதுக்கு முன்னாடி கருவாட்டை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அவனுக்கு கண்ணு பாட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இது உங்கள் மீன் வீட்டு மிளகா பொடி வத்தல் போட்டு அது அப்படியே போட்டுக்கலாம். கலருக்காக எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டோம். இது குடிக்கிறது நீ அத்தை நீ
கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தண்ணி எங்கம்மா தண்ணி இதுக்கு ஊத்த ஒண்ணு தண்ணியா எல்லாரும் புருஷனுக்கு தான் ஊத்துவாங்க. இந்த மாசி கருவாட்டு சம்பளம் பார்த்துட்டு அவளுக்கே ஊற்றிக்கிட்டான். ஃபஸ்ட் ஃபஸ்ட் பொண்டாட்டி சாப்பிட்டு செக் பண்ணணும். அந்த காலத்தில் பொண்டாட்டி தான் செக், புருஷன் பொண்டாட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா விஷத்தை கிசத்தை காலத்தி காலி விஷம் வேணும். கொதிக்குதுடா கொதிக்குதுடா. எங்களுக்கு பூரா ஆறி போய் நாரி போய் தான் வேணுங்க மாமாக்கு. அவனை கேமராமேன் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு கருவாடை வச்சு சமைக்கணும், வச்சு சாப்பிடணும். மாசி கருவாடை அதில் பெஸ்ட்டானது. அப்படி இந்த வத்தனை எடுத்துக்கிட்டும் இது பெஸ்ட்டு. சோத்தா இல்லையா ஆள் வச்சுட்டு வச்சு ஊருதா, வச்சு ஊர்னா மட்டும்தான் நம்ம சமையலில் பெஸ்ட்டு, நம்ம சமைக்கிறதும் பெஸ்ட்டு. சூப்பரா இருக்கு. மாசிக்கருவாரு சமயம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டியா? இதே மாதிரி சமைச்சிட்டீங்கன்னா உனக்கு வேற லெவல் இருக்கும். முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் சின்னதா நல்லா இடிச்சு போடுங்க, இடிச்சு போடுங்க. இதை விட வேற லெவல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனியால பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்தி போட்டாடா வேற உங்க நம்பர் பண்ணுங்க. இதே மாதிரி சமைச்சு சாப்பிடணும்னா இந்த நம்பரை கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் 80% மெசேஜ் பண்ணுங்க. ஃபோன் பண்ணால் நிறைய பேர் ஒரே நேரத்தில் 10 பேர் பண்ணுறதுனால நம்ம எடுக்க முடியல. ஆனால் மெசேஜ் பண்ணால் எல்லாத்துக்குமே நம்ம சர்சன் ரிப்ளை பண்ணிடலாம். டாடா பாய்.